சொன்னாலே மாதங்களில் அவள் மார்கழி என்று நாம் பாடல் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஜூலை என்று சொன்னால் இந்த சூலை மாதத்திற்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அன்றைக்குத்தான் ஈழத்திற்கான புரட்சிக்கான விதை ஊன்றப்பட்டது என்று சொன்னால் மிக இல்லை. குட்டிமணி ஜெகனோடு 53 தமிழ் இளைஞர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டார். உலகத்திலே மிகப்பெரிய சமூகம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த சமூகம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே தமிழ் இல்லாத நாடே இல்லை என்று நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தேசியத்திற்காவது இப்படிப்பட்ட ஒரு இடிநிலை இருந்திருக்கும் என்று சொன்னார். உருவாக இருந்தால் கூட அது கொந்தளித்திருக்கும், பூனையாக இருந்தால் கூட சீரிருக்கும். ஆனால் தமிழனுடைய சாபக்கடினவர் சொன்னால் சாதியாக மதமாக ஊராக சேரியாக பிரிந்திருப்பதுதான் ஆதிக்க சாதிகளுக்கும் குறிப்பாக ஆட்ட சாதிகளுக்கும் ஆரியர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் வசமாக இருப்பதனால் தான் இன்றைக்கும் கூட நாம் சற்றேறக்குரிய 32-33 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர் தன்னாட்சி மாநாடு என்ற ஒன்றை இங்கே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் வேணரசு அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே இந்த மண்ணிலே நீண்ட காலத்திற்கு பிறகு, நீண்ட காலம் என்பதை விட நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நான் பேசுகிறேன். இங்கு பேசுகிற போது ஒரு துயரம் தோய்ந்த வரலாற்றை, ஒரு சோகத்தை எளிதாக கடந்துவிட முடியாது. நான் அதையெல்லாம் கடந்துவிட்டு பேச வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் 1999 இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மாஞ்சோலை தொழிலாளர்கள் தங்களுடைய கூலி உயர்வுக்காக நியாயம் கேட்டு பேரணியாக வந்ததற்காக பச்சை படுகொலையை யார் செய்தது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடுபடியாக இருந்த காவல்துறை காக்கி சட்ட நாய்கள், குழந்தைகள் என்று கூட பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல், முதியோர் என்று பார்க்காமல், ஜாலியன் வாலாபாக்கிலே 1903 ஜெனரல் தயர் அடித்துக் கொண்டானே, ஏதோ வந்தேரி அரசு அது என்று நாம் கொண்டாலும் கூட, காலனி ஆதிக்க அரசு, ஏகாதிபத்திய அரசு என்று நினைத்தாலும் கூட, இந்த சுதந்திர இந்தியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய கொடூரம் இந்திய வரலாற்றிலே, தென் தமிழகத்திலே, குறிப்பாக இந்த மண்ணிலே, இதோ கூப்பிடு தொலைவிலே, தாமிரபரணியிலே 18 பேர்களை பதைப்பதைக்க கொன்றார்களே, இதெல்லாம் எதனால் யோசித்து பாருங்கள். ஆனாலும் கூட இதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் பல்வேறு ஆசை வார்த்தைகளை சொல்லி, ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி, காசை கொடுத்து மக்களை மடையர்களாக்கி, மிக தைரியத்தோடு மக்களின் மறதி மீது கட்டப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே மீண்டும் மீண்டும் வாக்கு கேட்டு வருகிறார்கள். நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் மீண்டும் மீண்டும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் கடந்த சற்றேறக்குரிய 35 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பட்டியல் சமூக விடுதலை என்று சொன்னாலும் கூட, தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமை என்று சொன்னாலும் கூட, சமூக விடுதலைக்கான களத்திலே தமிழ் தேசிய ஓர்மை என்கின்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலை பல்வேறு அரங்குகளிலே பல்வேறு மேடைகளிலே பேசி 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 அது அடையாது காத்து வந்திருக்கின்றோம். ஆனால் என்னுடைய கன்சிமிட்டல் அவருடைய கைத்தட்டல் முன்பாக எடுபடவில்லை என்று சொன்னானே ஒரு கவிஞன். அப்படி ஆங்காங்கே ஒரு குழுக்களாக அரங்குகளிலே நடந்து கொண்டிருந்த தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை, தமிழ் தேசியம் என்ற ஒரு புரட்சியான கருத்தை, தமிழ் தேசிய கருத்தியலை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் சென்றவன் சீவான் என்கின்ற ஒரு மாமனிதர் இல்லை என்று சொன்னார். தொடக்கம் இந்த அரங்கு என்று சொன்னார் இல்லை. ஆகவே இதனால்தான் இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, அவருடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, கொள்கை மாறுபாடு இருக்கிறது, சித்தாந்த முரண்பாடு இருக்கிறது என்றாலும் கூட நாம் பார்க்கிறோம் அன்றாட அரசியலிலே என்ன பார்க்கிறோம்? காங்கிரசுக்கு எதிரி பாரதிய ஜனதா கட்சி, திமுக எதிரி அதிமுக, இடதுசாரிக்கு எதிரி வலதுசாரி, சிபிஐக்கு எதிரி சிபிஎம், ஆரியர்களுக்கு எதிரி வடவர்கள், ஆரியருக்கு எதிரி ஆரிய திராவிடர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு செய்தியை நீங்கள் ஒப்பு நோக்க வேண்டும். இன்றைய தமிழக அரசியல், இன்றைக்கு நடப்பு அரசியல் எதை நோக்கி மையமாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், 4 நாட்களுக்கு முன்பாக பிரம்மதேசத்திலே நம்முடைய அன்புக்குரிய செந்தமிழ் சீமான் பேசுவதற்காக செல்கிற போது ஆறுத்தெழுந்து கோழைத்தனமாக கூக்குரல் இட்டார்களே ஓநாய்கள். இத்தனை பேருக்கும் ஒரு பொது எதிரியாக சீமான் என்கின்ற நபரும், சீமான் தலைவரான நாம் தமிழ் கட்சியும் இருக்கிறது. அதைத்தான் ஒரு அறிஞர் சொன்னார், உன் எதிரி எந்த பெயரை கேட்டால் அச்சப்படுகிறானோ
பதட்டப்படுகிறனோ அவன் தான் இனத்தினுடைய தலைவன் என்று சொன்னான். ஆக நம்முடைய இனத்தினுடைய தலைவன் யார் என்று நமக்கு குழப்பம் தேவையில்லை. காலம் நமக்கு கையளித்த தலைவர் சீமான் என்ற வடிவிலே தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த அரங்கு இந்த மாநாடு தன்னாட்சிக்கான உரிமை முழக்கமாக தொடக்கமாக இந்த நெல்லை மாநாட்டை நான் பார்க்கிறேன். புதுதில்லியிலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரிசர்வேஷன் சொல்வார்களே இடஒதுக்கீடு, அது மிக சரியாக கடைபிடிக்கிறார்கள் இந்தியாவில். அது ஒரே ஒரு துறையில் மட்டும்தான், ஒரே ஒரு பதவிக்கு மட்டும்தான். பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அல்லது ஓல்டு ஏஜ் என்று சொல்லுவாங்க. அந்த மாற்று திறனாளிகளுக்கு அல்லது முதியோர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பெரிய பதவி இருக்கிற சொன்னால் பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவி என்று சொல்லுகிற குடியரசுத் தலைவர் பதவி தான். 5 ஆண்டுகள் முன்பாக ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தனை அந்த பொறுப்பிலே அமர்ந்தார்கள். ஆக இந்த 5 ஆண்டுகளிலே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிகாரமிக்கவர்களாக மாறிவிட்டார்கள். எம்பவர் இந்தியா சொல்வார்கள், அப்படி அதிகாரமிக்கவர்கள் மாறிவிட்டார்கள். தண்ணீர் அடைந்து விட்டார்கள். வாராறு தேராறு குடிசைகளை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த இலக்காக அவர்கள் பேசுபொருளாக இப்பொழுது பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களை அந்த பதவியிலே ஒரு முதியவர் முடியாத ஒரு சமூக விரோதியை ஒரு பெண்மணியை அந்த பதவியிலே அமர்த்திருக்கிறார்கள். அவருடைய இலக்கு அடுத்த 5 ஆண்டு பட்டியல் சமூகம் பழங்குடி என்று சொல்லிக்கொண்டே பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பழங்குடி சமூகத்துக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அடக்குமுறைகளை அவிழ்த்து விடுவார், கட்டவிழ்த்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் முன்பெல்லாம் 1975 இந்திரா காந்தி அறிவித்த அவசரங்களை பிரகடனம் என்று சொல்லுகின்ற நெருக்கடி காலம் இங்குள்ள நம்முடைய தங்கை நாச்சியார் தொகுதி சொன்னது போல 90s kids தெரியாது. நாங்கள் அதை அனுபவித்தவர்கள். 75 இம்மென்றால் சிறைவாசம், வேடென்றால் வனவாசம் என்ற நாங்கள் அனுபவித்தவர்கள். இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு யுத்தம் நிராயுதபாணிகளான குடி மக்கள் மீது கட்டுவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நீ என்ன உண்ண வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், என்ன வேலை நீ செய்ய வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு நீ வைத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வஞ்சகம் செய்வதே முழு தொழிலாக ஒருவன் வைத்துக் கொண்டு நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்வார்களே அமித்ஷாவும் மோடியும் அதானி அம்பானிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரவு மகன். ஆக இந்த நாடு எப்படி குட்டிச்சாரோ ஆனாலும் பரவாயில்லை, இந்த நாடு எங்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லை, வாக்களித்த மக்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இருக்க தேவையில்லை. வாக்களித்த மக்கள் எப்படிப்பட்ட கேடு பற்றொழிந்து போனாலும் பரவாயில்லை. அந்த இருவருடைய அதிகாரத்திற்கு இருவருடைய செல்வத்திற்கு எந்த வகையிலும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலே இன்னைக்கு நடுவண் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் நான் ஒன்றை நினைத்து பார்க்க விரும்புகிறேன். கடந்த நான் முன்னதாக சொன்னது போல பழம்பெரும் பெருச்சாணிகளை உள்ள கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக என்று பல்வேறு கட்சிகள், பல்வேறு முதலாளித்துவ கட்சிகள் பிறந்து 10 ஆண்டுகள் கூட நிறையாத நாம் தமிழ் கட்சி என்கின்ற ஒரு சிறுபிள்ளையோடு மோதுவதற்கு யுத்தம் தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாயுதங்கள் என்ன சொன்னால் உன்னுடைய கருத்தை சொல், என்னுடைய கருத்தை சொல்கிறேன், உன்னுடைய ஆயுதத்தை கொண்டு வா, என்னுடைய ஆயுதத்தை வைக்கிறேன், மோதி பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற துணிச்சலும் திராணியும் இவனுக்கு எவனுக்குமே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுகிறார், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள், சீமானுக்கு வாக்களித்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் நடுவன் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவருக்கு பாரதாங்கிகளாக இருக்கக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாம், திராவிடர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைத்த, அவர் கற்பனையால் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அதிகாரம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே இங்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் அடிமையாக இருப்பது என்பதில்தான் இங்கே போட்டி இருக்கிறேன் தவிர தமிழகத்தின் முன்னேற்றத்திலே தானானியா என்கின்ற போட்டி திமுகவும் அதிமுகவும் கிடையாது.
Timuka, Hatimukaum, Yar Mundi Pisilvadi, Yar Kiran the Adimia Nadipudu, Yar Kiran the Adimia, Velakudu, in the Porti Leda, you will sail part of the Titangalam, Andra and Ramadi Kilamiki, other Katimur Vizamata, in the game, Star in the air. Vidil, Taruin in the Sunday, Star in Archile, Star in Darwara, Vidil in Taruar in the Sunday, Vidia Munja Archile. Nah, malu boleh kita putar begini, kunci dan zaman ni. Yosis itu parah kan? Parah dari sana dah kacik pula. Sehingga kita tayang kita titang lagi allah. Dravidan mandiri perihal, Dravidan sahkan kita perihal, Dravidan madalan kita perihal. Mungkin tulis cerah ke? Ular kere, sarak kere, melayu kere, label kere, label kere Dravidan. Ular kere sarak mandu parah punya. Parah dari sana dah kacik, RSS, BJP. இதை சொல்லாமல் சொல்கின்றே ஆட்சியாகத்தான் இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு அரசு நடத்துகிறது அவரவர்களுக்கு இது செகுலர் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது சொன்னால் மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னால் அவன் மசூதியில் போய் கஞ்சி குடிப்பான் சர்ச்சில் போய் சிலுவை போட்டுவான் அப்புறம் பெரிய பாலத்தை போய் இதுதான் மதச்சார்பு என்று சொல்கிறார்கள் ஆனால் மதச்சார்புக்கான டெஃபினிஷன் என்ன சொன்னால் எந்த மதத்தையும் சாராம நடுநிலைமையோடு இயங்குவதுதான் மதச்சார்பற்ற தன்மையாக இருக்க முடியும் ஆனால் மதச்சார்பு என்பதை இங்க தவறாக புரிந்து கொண்டவர்கள் அரசியல்வாதிகள் நம்மை தவறாக நடத்துவதற்கு முனைகிறார்கள் கடந்த ஓராண்டிலே எத்தனையோ சாதனைகளை சொல்லி அவர்கள் கேட்பதற்கு பேசுவதற்கு துப்பில்லாமல் சாதனை அரசியல் அல்லது சாதனை ஓராண்டு சாதனை என்கின்ற பெயரை பல கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு கடந்த கால ஆட்சியை நாம் ஒரு அளவீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னார் ஒரு மதிப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னார் ஆம்பூரிலே பிரியாணி திருவிழா என்று அந்த மாவட்ட ஆட்சியர் எதுக்கு பிரியாணி புரமோட் பண்ணணும் அதற்கான ஒரு விழா நடத்துகிறார் அந்த விழாவிலே பல்வேறு இறைச்சிகள் சேர்ந்த பிரியாணி வைக்கப்படும் அந்த பகுதியிலே ஆம்பூரில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கேட்கிறார்கள் எல்லாமே கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி பீப் பிரியாணி என்னன்னு அந்த பீப்ரேனி எங்கடா கேட்ட உடனே ஆர்எஸ்எஸ் கார சங் பரிவாரங்கள் ஒரு ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுக்கிறார்கள் பீப்ரியாணி அங்கே வழங்கப்படும் என்று சொன்னால் அதை நாங்கள் முற்றுகிடுவோம் விழாவை சீர்குலைப்போம் என்று சொல்கிறார் இதை நாங்கள் சொன்னால் நாங்கள் தேச விரோதிகள் ஏன்னா இந்த நாட்டிலே இஸ்லாமியருடைய தேசபக்தியும் தலித்துகளுடைய தேசபக்தியும் பெண்களுடைய நடத்தையும் எப்போதுமே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அந்த வழியிலே சங்கிகள் ஒரு கேள்வி எழுப்புகிறான் அதற்கு ஒத்து ஊதுகின்ற அரசு அவனை அடக்குவதற்கு துப்பில்லாமல் அவன் மீது வழக்கு போட துப்பில்லாமல் அல்லது எழுதி காகிதத்தை தூக்கி எறிவதற்கு திராணி இல்லாமல் அந்த விழாவை நடத்தக்கூடாது என்று அந்த பி பிரியாணி விழாவை ரத்து செய்கிறான் நேற்று பல வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பேருந்துகளை வந்திருப்பீர்கள் வருகின்ற போதெல்லாம் முன்னாடி எல்லாம் ஆம்லெட் இருக்கும் மற்ற மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்கும் இப்பொழுது மோட்டலில் கேட்டால் என்ன சொல்கிறான் ஒன்லி வெஜிடேரியன் என்று சொல்கிறான் ஒன்லி வெஜிடேரியன் என்று யார் சொல்லி சொல்றது என்று சொன்னால் அரசாங்க உத்தரவு போட்டு நீ போய் ஸ்டாலினை கேள்றான் யார் ஹோட்டல் சப்ளை சொல்றான் பாரதிய ஜனதா கட்சி செய்வான் இந்த எடி செய்யணும் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறோம் யார் நீ யார் தீர்மானிப்பதற்கு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் நான் விருப்பப்படுகிற உணவு உண்டவேல் சொன்னது இந்த நாடான இந்த நாடு என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரே நாய்களும் பேய்களும் பூனைகளும் விலங்குகளும் இறங்கி தண்ணீர் குடிக்கிற குளத்திலே நான் இறங்கி தண்ணீர் குடிக்க முடியவில்லை சொன்னால் இந்த நாடு நாடாக இருக்கும் என்று கோபத்தோடு கேட்டானே புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த கோபம் இன்றைக்கு பிறகு வருகிறதா இல்லையா நான் என்ன உண்ண வேண்டும் நீ இலவசமாக கொடுக்கிறாய் நான் காசு கொடுத்து நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை சொன்னால் எதற்கு ஒரு நாடு எதற்கு ஒரு ஆட்சி எதற்கு ஒரு அதிகாரம் அதற்கு நீ முதலமைச்சர் அதுக்கு மந்திரி பரிவாரங்கள் இருக்கு இதை கேள்வி கேட்டால் நாங்கள் தீவிரவாதிகள் வன்முறையாக சொன்னால் அந்த வன்முறையை தீவிரவாதத்தை தூண்டி விடுவோம் நாங்கள் அல்ல நீங்கள் தான் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று தீர்மானிப்பதை நாங்கள் அல்ல நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள் அப்படி ஒரு வன்முறை நடக்குமே சொன்னால் அந்த வன்முறைக்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தான் இருக்க முடியாது தவிர நாங்கள் இருக்க முடியாது சிதம்பரத்தில் தீட்சிகள் மீது வழக்கு போட்டு 7 மாதம் ஆகிறது ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வழிபட சென்றாலும் இருக்க அவர் சேலை பிடித்து இழுத்து அடித்தார்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு 7 மாதம் ஆகிறது ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை இவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது அரசாங்கம் அவரவர் வழிபாட்டு நம்பிக்கை அடிப்படையில் சிவராத்திரி கொண்டாடுவார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள் அந்த மத நம்பிக்கை அடிப்படையிலே அவரவர்கள் ஏதோ ஒரு விழா நடத்துவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அரசாங்கத்திற்கு தலைமையிலே சிவன் ராத்திரி சேகர்பாபு ஒரு அமைச்சர் தலைமையிலே தமிழக வரலாற்றிலே கிடையாது பிஜேபி செய்கிற தயங்குவாங்க பிஜேபி பிடி பிடி எங்க பாத்து சொல்ற நாதரி நாய நாகாலாய் பிடி பே நீங்க செய்யறீங்க ஆக
தம்பி மார்களே தங்கை மார்களே பீச் டிமி பி நாம் தமிழ் கட்சி என்று சொன்னால் உங்களுடைய பதிலடி எந்த வகை இருக்கும் என்று சொன்னால் ஏ டிம் யாரனா ஏ டிம் அண்ணா திமுகவும் குறிப்பாக திமுகவும் என்று சொல்வதுதான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கள்ளக்குறிச்சியிலே ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்பாக ஒரு தங்கை, ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த தங்கை ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுகிறார். அந்த நுழைவுத் தேர்வு எழுதி சென்ற பெண்ணை அந்த முக்காடு ஹிஜாப் என்ற அந்த உடையை அணிந்து எழுதி செல்கிறார். உடையாக சரஸ்வதி என்கிற ஒரு ஆசிரியர் அந்த பெண்ணுடைய முக்காடை எடுத்துவிட்டு தான் வந்தால்தான் பரீட்சையை ஒன்று அனுமதிக்க முடியும் என்று சொல்கிறார். அந்த குழந்தை அழுது கொண்டே வீட்டில் போய் சொல்லுகிறார். சட்டம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, கல்வித்துறை இருக்கிறது, என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நாங்கள் எல்லாம் எங்கே மைசூர்ல ஒரு பெண்மணி அந்த இஜாப்புக்கு எதிராக போராட்டத்துக்கு அங்கிருந்து ஸ்டாலின் கூட அறிக்கை விட்டாலும் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் உன்னுடைய ஆட்சியில, உன்னுடைய மாநிலத்தில், உன்னுடைய நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ஒரு ஒரு ஆசிரியர் நீ வந்து இஜாப் போடக்கூடாது என்று இருமா கூட அந்த அந்த தங்கையை வெளியேற்றுகிறார். என்ன செய்திருக்க வேண்டும்? நேர்மையான நபராக ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆசிரியர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அந்த குழந்தையை வீடு தேர்வு அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசிரியரை சற்றே இடமாற்றி விடுகிறார்கள் இன்னொரு ஊருக்கு, அங்க போயிட்டு தடை செய்யலாம் என்பது அரசு பாருங்க. பல கிராமங்களிலே, பல கோயில்களிலே கோசாலை, பசு பராமரிப்பு, பசு மடம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாக இல்லை. இன்றைக்கு ஒரு 25 ஏக்கர் சென்னை பக்கத்திலே ஆவடி அருகிலே 25 ஏக்கர் பசு மடத்திற்காக இடஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டால் நம் தீவிரவாதிகள். நாம் வந்து தமிழ் தேசியத்தினுடைய பச்சை துருவக்கு நாங்க யாரு அண்ண வேடரசு நாடு களஞ்சியம் புத்துப்பாண்டி செந்தமிழ் சீமான் நாங்கள் தமிழ் தேசத்துடைய திராவிடத்துடைய பகைவர்கள். குறைவேற்கிற இந்த பட்டத்துக்காக நாங்கள் யார் என்று எங்கள் மக்களுக்கு சரியாக அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள். திராவிடத்துடைய பகைவர்கள் யார் என்பதில் எங்களுக்கு பெருமைதான். அதுக்கு ஒரு புக்க போடுற நூல், நம்ம எழுதுறதே நம்ம பேசுறதே நம்ம ஆளுங்க கூட அது நூலா தொகுக்க மாட்டீங்க. நம்முடைய எதிரிகள் தெளிவாக பதிவு செய்கிறார்கள், தெளிவாக புத்தகமாக போடுகிறார்கள், வருங்கால தலைமுறைக்கான ஆவணமாக பதிவு செய்கிறார். அதற்காக நாங்கள் அவர் நன்றி சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாயிரம் ரூபாய் ஆகுங்கன்னு சொன்னான். சரி சரி, இதெல்லாம் வேணா அந்த கவுதாரி 5000 ல 10000 தான் பரவாயில்ல கொடுன்னு இவன் கேட்டான். உடனே 10000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிட்டான். வாங்கின உடனே அந்த அந்த வியாபாரிக்கு கண் முன்னாடியே அது தலையை திரும்பி கிழப்போம். 10000 ரூபாய் வாங்கின கவுதாரி இருடா திரும்பி போட்டு கேட்டான். இணைத்த காட்டி கொடுக்கின்ற கவுதாரி இருப்பது சமூகத்திற்கு கேடு. அப்படி சில இணைத்த காட்டி கொடுக்கக்கூடிய கருங்காணிகள் இருக்கிறார்கள், ஊருவி இருக்கிறார்கள். அவர்களை சரியாக இடம் கொண்டு நம்மை திசை மாற்றுவதற்கு, நம்மை கோபப்படுத்துவதற்கு பல சூழ்ச்சிகள் நடக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம் ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற காலம் வெகு தொலைவிலே இல்லை, வெகு சீக்கிரத்தில் வரும். அதனால் அதற்காக பாராட்டு என்பது தாலாட்டை விட சுகமானது. அதனால் நீங்கள் இருமாப்போடு இருந்து விடாதீர்கள், நாம் உறங்கக்கூடாது. 2024 நாம் தமிழருடைய காலம், தமிழருடைய காலம். 30-31 லட்சம் என்பது 1 கோடியாக மாற வேண்டும். அதற்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.